நாங்கள் என்ஆர்சி கேட்கல, நேஷனல் இன்னர் என்ட்ரி பெர்மிட்டு கொடுக்கும். நீ வந்து என்ஆர்சி கொடுக்காது, அது தூக்கு. இன்னர் என்ட்ரி என்ட்ரி பெர்மிட் தான். நுழையும் போது பீகார்ல இருந்து ஒருத்தர் வர்றானா, தொடர் வண்டியில வர்றானா, வானூர்தியில வர்றானா, பேருந்துல வர்றானா, அங்க நிறுத்து. எங்க போற, என்ன வேலைக்காக போற, உன் சொந்த ஊர் இது, உன் அப்பா அம்மா என்ன, உன் வயசு என்ன, உன் கல்வி தகுதி என்ன, உன் ஊர் இது, எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு எவ்வளவு நாள் இங்க இருப்ப, படி பண்ணிட்டு உள்ள விடு. நீ எங்க போய் தங்குவ, அப்படித்தானே எங்களை உள்ள அனுப்புறான். கனடாவுக்கு போனோம்னா எங்களுக்கு அனுமதி கொடுத்து, உள்ளுடைய அனுமதி கொடுக்கும்போது எங்க தங்குவா, எதற்காக வருகிறார், எல்லாம் கேட்கிறார்ல. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த உரிமை கொடு. அதான் என் தம்பி ராஜீவ் காந்தி பேசுன, இது மாநில உரிமை, நீ எனக்கு கொடு அப்படின்னு. நேஷனல் இன்னர் என்ட்ரி பெர்மிட் அதை கொண்டு வா, அவன் இருக்கட்டும், அவனால பிரச்சனையா அதை நாங்க பார்த்துக்கோம். அவன் எப்ப இருக்கணும், எப்ப போகணும் நாங்க முடிவு செய்யணும். நீ எல்லாரையும் அனுப்பிட்டு இங்க ஒண்ணு விட்டுட்டு, நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, இந்தியா முதல்ல ஒரே நாடா, யார் உட்கார்ந்து பேச வர்றது, யார் பேசு? இந்தியா ஒரு நாடு கிடையாது, பல நாடுகளின் ஒன்றியம். மாநிலங்களில் ஐயா பா சிதம்பரம் அவர் கூட பதிவு செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, இது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீ மொத்த அதிகாரத்தையும் ஒரே இடத்துல குவிப்பது என்பது கொடுங்கோன்மை. அதுதான் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் எதிரானது. நான் பல தடவை பதிவு பண்ணிக்கேன், படிச்சு சொன்னது, இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை ஏற்படுமானால் அங்கு மக்கள் தானாக கிளர்ச்சி செய்து புரட்சி செய்வார்கள். அது வந்து கொண்டிருக்கு, உங்களால கிளர்ச்சி அடக்க முடியல, சொல்றீங்க. மாணவ பிள்ளைகளை போராட்டக்காரர்களை அடிச்சு விடுக்கிறீங்க, ஏன்னா உங்கள் கருத்துக்கு எதிர்கருத்தை உருவாகக்கூடாது என்று நினைக்கிறீங்க. அதுதான் கொடுங்கோன்மை, அதுதான் கொடுங்கோன்மை. இஸ்லாமிய மக்களை மதத்தின் பார்வைக்கு நீங்க வேறுபடுத்தி பார்த்து இங்க குடிகளற்றவர்களாக ஆக்க துடித்தால் எங்களுக்கு நீ குடியுரிமை கொடு கொடுக்காம போ, அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறோம். இவ்வளவு காலம் வந்துட்டு கொஞ்ச நாள் தான், ஆனால் இந்த கேள்விகளை நாங்கள் எழுப்ப கடமைப்பட்டவர்கள், அதனால எழுப்பணும். அப்படி நீங்கள் இஸ்லாமிய மக்களை புறந்தளி விட்டது இந்த நாடாக ஆக்க நினைத்தால் இந்தியா ஒரே நாடாக இருப்பது கனவிலும் நிகழாது என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கலாம். இந்தி மொழிதான் ஒரே மொழி என்று சொன்னபோது நான் சொன்னேன், பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். அதை கவனத்தில் வச்சுட்டு அதுக்கு சரித்திர சான்று நீங்கள் பிரசவித்த குழந்தை பாகிஸ்தான், பாகிஸ்தானும் நீங்களும் சேர்ந்து பிரசவித்த குழந்தை பங்களாதேஷ். கவனத்தில் வச்சுட்டு பேசணும். சின்ன பசங்களா கூட்டிட்டு கருப்பவர் சட்டை போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓரத்துல கத்திக்கிட்டு நினைக்கூடாது ராஜா. உலகத்தில் எல்லா புரட்சிகரமும் இப்படிதான் நடந்திருக்கு, எல்லா புரட்சிகர போராட்டங்களும் ஒரு புள்ளியில இருந்தா தொடங்கியிருக்கு. கவனமா வச்சுட்டு பேசணும். இன்னும் நாலரை ஆண்டுகள் ஆட்சி இருக்குன்னு, நாலரை ஆண்டுகள் தான் இருக்கு. அளவு பெரிய நேர்மையாளர்களே, நீங்க ஒரு தடவை அந்த வாக்கியந்திரத்தை விட்டுட்டு தேர்தலை சந்திங்க, நீங்கள் எப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். டாட்டாவுக்கும் அதானிக்கும் 30,000 கோடி கடனை தள்ளுபடி செய்துவிட்டு பிரதம அமைச்சரின் வீட்டு வாசலே மானத்திலிருந்து நிர்வாணமாக நின்று போராடிய விவசாயிகள், வேளாண்குடி மக்களின் கடனை தள்ளுபடி செய்யாத பெருமக்கள் நீங்க, உங்களுடைய நேர்மையை நாங்கள் நன்கு அறிவோம். ஆனால் இந்த குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். தமிழ் தேசிய பிள்ளைகள், தன்மானமிக்க இனமானமிக்க தமிழ் பிள்ளைகள், நாங்கள் ஒருபோதும் இந்த சட்டத்திற்கு ஒத்துழைக்க மாட்டோம். குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் எங்கள் எதிர்ப்புணர்வை இதற்கு காட்டுவோம். முடிந்தால் நாடு தழுவி ஒரு கையெழுத்து இயக்கத்தை இதற்கு எதிராக நாங்கள் நடத்துவோம். நாங்கள் இந்திய நாட்டின் உயர்ந்த நீதிமன்றத்திலே இதற்கு எதிராக வழக்கு தொடுக்க போகிறோம். பலர் தொடுத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி அங்கு இருக்கிற என்னுடைய தம்பி துறவு பாரியவர்கள் இதற்கு முனைப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறோம். உளமாற நாங்கள் இதற்கு எதிராக நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்கிறோம். அப்ப நீங்க சொல்றது மாதிரி அங்கே பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் வர இஸ்லாமியர்களை நாங்க குடியுரிமையற்றவர்கள் ஆக்குங்கிற மாதிரி, நாங்கள் தமிழ் தேசிய மக்கள், இது என் நாடு, நாங்கள் பிறமொழியாளர்களை குடியுரிமையற்றவர்களை ஆக்கி வெளியேற்றினா நீ என்ன செய்வ? என்ன செய்வ? தெரியுது
மதத்திற்காக மாநிலம் எப்படி நாடு எப்படி உருவாகும்? நான் மோடி ஐயாட்டே கேட்கிறேன். மோடி ஐயாட்ட, 6 வயதில் இருக்கும் போது நீங்க RSS கொடியை பிடிச்சு கொண்டு குஜராத் தனி மாநிலமாவதற்கு போராடிவீங்க. சான்றுக்கு மகாராஷ்டிரால இருக்கிறவன் இந்து, குஜராத்தில் இருக்கிறவன் இந்து, அப்புறம் எதுக்கு தனி மாநிலம்? ஒரே மாநிலத்துல இருந்து கும்பிடுச்சிருக்கலாம் ராஜா, எதுக்கு தனி மாநிலம் கேட்கீங்க? ஏனென்றால் அவன் மராட்டிய, நீ குஜராத்தி, அதான் காரணம். உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா ராஜா? என்ன ராஜா அது? கவனமா வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். ரொம்ப நேரமா நாற்காலி வேலையில கால் கடிஞ்சு நிக்கிறீங்க நீங்க. இதான் எங்க நிலைப்பாடு. நாங்க அதை எதிர்ப்போம். அது எந்த நிலைக்கும் போய் எதிர்ப்போம். இவங்க எல்லாம் எதிர்த்து என்ன ஆக போதுங்க? தேர்தல் ஒரு இடத்துல போட்டிடாத பெரிய கட்சியா? எல்லா இடத்துலயும் போட்டிட நாங்க பெரிய கட்சியா? போர் வரும்போது சொல்றவன்ல, எல்லா போரையும் போர் எல்லா சண்டையிலும் கலந்துக்கிறவன் வீரன். அவர் பயங்கரமான வீரர். போர் வரும்போது படுத்துக்குவாருங்கிறது நான் வீரன். இதெல்லாம் போர் இல்லாம நான் அக்க போற, இந்த போருக்கெல்லாம் வரமாட்டியெல்லாம் வைக்க போறீங்களா? இதுக்கெல்லாம் வர்றதுங்க போறா தெரியாது. அதுதானே போறோம். திரும்ப திரும்ப நாம் பதிவு செய்வது சிறுபான்மை என்ற சொல்லையே நாம் அறுத்து நிற்கணும். இந்த நாட்டின் குடிமக்களில் மதத்தின்பால் அவன் பெரும்பான்மை சிறுபான்மை என்று பார்ப்பதை நாம் வெறுக்கிறோம். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அதைத்தான் எமது புரட்சி பாவலன், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று முழங்குகிறார் என்பதை புரிந்து கொள்ள. இந்த மாநிலத்திற்குள் கேரளாவிலிருந்து ஒருவர் வந்தால் அவர் திராவிடர், இந்து. ஆந்திராவிலிருந்து ஒருவர் வந்தார், அவர் திராவிடர், இந்து. கர்நாடகாவிலிருந்து ஒருவர் வந்தார், அவர் திராவிடர், இந்து. பீகாரிலிருந்து ஒருவர் இங்கு வந்தார், அவர் இந்தியர், இந்து. மகாராஷ்டிராவிலிருந்து ஒருவர் வந்தார், அவர் இந்து, இந்தியர். ஆனால் இந்த நிலத்திலிருந்து ஒருவன், ஒரு தமிழ் பிள்ளை, எந்த மாநிலத்திற்கு எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவன் இந்து அல்ல, அவன் இஸ்லாமியன் அல்ல, அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் தமிழனாகத்தான் பார்க்கப்படுகிறான் என்பதை. மகாராஷ்டிரால 26 லட்சம் பேர், 36 லட்சம் பேர் நாங்கள் இருந்தோம் தமிழர்கள். மலேசியால 36 லட்சம் பேர் தமிழர்கள். அப்படிதான் பாக்குறோம். கனடாவில் நாங்கள் போய் வாழ்றோம், குடியுரிமை பெற்று, ஆனாலும் நாங்கள் தமிழ் அகதிகள் தான், தமிழர்கள். எங்கு போனாலும் எங்களை தமிழர்கள் என்ற அடையாளத்தில் தான் பார்க்கிறார்கள். நாங்கள் மற்றவர்களைப் போல இங்கு வந்து பச்சை தமிழர், மஞ்சை தமிழர், வெள்ளை தமிழர் என்று மாறிக்கொள்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய உறவுகளின் உடன் பிறந்தார்கள், இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து நடந்த இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே தலைமையேற்று நடத்துவதாக இருந்த திருமதிக்குரிய நம்ம ஐயா மணியரசன் அவர்கள் வருகிறார்கள். அவருடைய அமைப்பை சார்ந்தவர்கள் வந்திருப்பார்கள். பங்கேற்ற அனைத்து என் உடன் பிறந்தார்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த சட்டத்தை அதை நிறைவேறது இல்லை, ஆனால் நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். அதற்கான எதிர்த்து எதிர்நிலையை நாம் நிறைவேற்றி காட்டுவோம். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழ். Thank you.